சயின்ஸ் அகாடமி துபுசு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அதாவது சாம்பியன்களின் இலவச பயிற்சி நிறுவனத்துக்கு வரவேற்கிறோம். முழுக்க முழுக்க இலவச பயிற்சி நிறுவனம் தான் டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, பிஜிடிஆர்பி, டிஎன்எஸ்எஸ்பி பாசிட்டிவ் பேட்ச் நடத்தக்கூடிய இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நாம் இப்போ பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு தமிழ் மற்றும் 12ஆம் வகுப்பு தமிழ் முழுவதுமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டடி பிளானை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி பிளான் இருக்க பார்த்துக்கோங்க. 30 நாள் போதும், 30 டேஸ் போதும். நம்ம வந்து படிக்கவும் போகிறோம், டெஸ்ட் எழுதவும் போகிறோம். எப்படின்னா, காலையில் 4 மணிக்கு தினமும் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடக்கும். அதே மாதிரி அன்னைக்கு 4 மணிக்கு என்ன படித்தோமோ அதை வந்து நம்ம நைட்டு 7 மணிக்கு வெப்சைட்டில் எழுதுவோம். வெப்சைட்டோட லிங்க்கும் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. www.tamilinfo.com அப்படிங்கிற வெப்சைட் தான். ஸோ அதோட நேமையும் பார்த்துக்கோங்க. டெலகிராம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நிறையா உங்களுக்கு டெஸ்டர்ஸ் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். நோட் பண்ணி எடுத்துக்கோங்க, எழுதிக்கோங்க. 11ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1. ஓகே, பேச்சு மொழியும் கவிதை மொழியும் விறுவிறுன்னு நம்ம படிச்சுக்கிட்டே போயிடலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம அப்போ தான் ஃபாஸ்ட்டாக படிக்கணும்னு அர்த்தம். ஓகே, இப்போ பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படிங்கிற முக்கியமான ஆசிரியர்னா இந்திரன். இவருடைய இயற்பெயர் அப்படின்னா ராஜேந்திரன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்திரன். இவருடைய இயற்பெயர் ராஜேந்திரன். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். 2011ஆம் வருஷத்தில் மனோரமா பிஸ்வாசின் அப்படிங்கிற ஊழிய மொழி கவிஞர் என் நூலுக்காக, இந்த நூலுக்காக, சரியா, இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதை பெற்றாங்க. இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். எந்த நூல்? பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து 2011ஆம் வருஷத்தில் மனோரமா பிஸ்வாசின் அப்படிங்கிற ஊழிய மொழி கவிஞர் அப்படிங்கிறது நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பெற்றது, சரியா. அதுக்கப்புறம் முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள் போன்ற கவிதை தொகுப்புகளையும் தமிழ் அழகியல், அதாவது முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள் போன்ற கவிதை தொகுப்புகளையும் தமிழ் அழகியல், நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் படைத்துள்ளார், சரியா. அதுக்கடுத்து வெளிச்சம் நுண்கலை ஆகிய இதழ்களையும் நடத்தியுள்ளார். வெளிச்சம் நுண்கலை ஆகிய இதழ்களையும் நடத்தியுள்ளார். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொழி அப்படிங்கிற ஒன்று தான். நீங்கள் நல்லா கவனிங்க, எழுதுறீங்களோ இல்லையோ கவனித்தாலே போதுமானது. மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்தன்மையாக நிறைவேற்றி கொள்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு எர்னஸ்ட் காசிரர். அதாவது முந்தைய வகுப்பில் நம்ம ஏற்கனவே வந்து 6th to 10th வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இயல் வயசாகவே தனித்தனியாக நடத்தியிருந்தோம். இதுக்கு முன்னாடி குரூப் 2 காண்டி 30 டேஸ் ஸ்டடி பிளானில். ஸோ அது பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் பார்த்துருங்க. அதில் உள்ளதே தான் இந்த பேச்சு மொழியிலையும் எழுத்த மொழியிலும் உள்ள பாடப்பகுதியில் முக்கால்வாசி வந்திருக்கு, சரியா. அதே இது வந்து வந்திருக்கு ரிப்பீட்டடாக, சரியா. அதுக்கப்புறம் பாருங்கள், மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா அப்படிங்கிறத நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா, மலையாள கவி ஆற்றுவர் ரவிவர்மா. இவர் சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு எர்னஸ்ட் காசிரர் சொன்னார், அதுக்கப்புறம் ஆற்றுவர் ரவிவர்மா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. பேச்சு மொழியை கவிதை மொழியில் பயன்படுத்துபவர்களில் 3 வகையினர் இருக்காங்க. எத்தனை வகையினரா? 3 வகையினர், சரியா. இதில் வந்து முதல் வகையினர் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் வகையினர் வந்து யாரை போன்றவர்களா? வால்ட் விட்மனை போன்றவர்கள். முதல் வகையினர் வால்ட் விட்மனை போன்றவர்கள். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வகையினர். 2ஆம் வகையினர் யாரை போன்றவர்னா, மல்லார்மே அப்படிங்கிற கவிஞரை போன்றவர்கள். யாரை போன்றவர்கள்? மல்லார்மே என்ற கவிஞரை போன்றவர்கள். ஓகே, அடுத்து 3ஆம் வகையினர் பார்த்தோம்னா, ஸ்பானிஷ் மொழி கவிஞரான பாப்லோ நெருடா போன்றவர்கள். யார் மாதிரி? பாப்லோ நெருடா. இவர் எந்த மொழி கவிஞர்? ஸ்பானிஷ் மொழி கவிஞர் ஆவா. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தோம்னா, வால்ட் விட்மேன் அப்படிங்கிறவர் நம்ம படித்தோம்ல, அவர் வந்து அமெரிக்காவை சார்ந்தவர், புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர், சரியா. இவரோட புள்ளின் இதழ்கள் அப்படிங்கிற நூல், அதாவது லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படிங்கிற நூல் உலக புகழ்பெற்றதாக விளங்கியது
லீவ்ஸ் ஆஃப் கிராஸ்ன்னு கேட்டாலும் சரி, இல்லை புல்லிங் இதழ்கள்னு கேட்டாலும் சரி, எழுதுனது வந்து வால்ட் விட்மன் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி வால்ட் விட்மன் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா அமெரிக்காவை சார்ந்தவர். நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்கிற மாதிரி படிக்கணும், சரியா? ஃபாஸ்ட்டாக படிச்சுக்கிட்டே போகிறோம். ஸ்டோ மல்லார்மே, அது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மல்லார்மே படித்தோம் இல்லை. ஸோ அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியவர், சரியா? இங்கிலீஷ் டீச்சராக இருந்திருக்காரு. அதே மாதிரி இவரை புரிந்து கொள்வதன் மூலம் குறியீட்டையும் புரிந்து கொள்ள முடியும், சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், தென்னாப்பிரிக்காவில் சிலி நாட்டில் பிறந்தவர் தான் பாப்லோ நெருடா. மூணு பேரை நம்ம சொன்னோம்ல, வால்ட் விட்மனு, அப்புறம் வந்து யார் சொன்னோம் நம்ம பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன், வால்ட் விட்மன், அப்புறம் இவர் மல்லார்மே, அதுக்கடுத்து வந்து கடைசியாக பாப்லோ நெருடா வந்துடுவாங்க. ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா லத்தீன் அமெரிக்கா. மிக சிறந்த கவிஞராக விளங்கியவர் பாப்லோ நெருடா. இவர் வந்து சிலி நாட்டில் பிறந்தார், தென் அமெரிக்காவில் சிலி நாட்டில் பிறந்திருக்கார் பாப்லோ நெருடா. லத்தீன் அமெரிக்காவோட மிக சிறந்த கவிஞராக தன்னுடைய கவிதைக்காக 1971 இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வந்து இவர் பெற்றார், சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், இரண்டாவது யுகத்தின் பாடல், சரியா? ரெண்டாவது யுகத்தின் பாடல், சரி? இது வந்து ரெண்டாவது யுகத்தின் பாடல் அப்படின்னு ஏன் போட்டோம் அப்படின்னா அடுத்த பாடம், சரியா? இது வந்து நான் வந்து 1 அப்படின்னு 2 3 4 மென்ஷன் பண்ணிட்டே போனேன்னு வைங்களேன், அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், சரியா? நான் தலைப்பு மட்டும் போட்டுறேன், கடகா நம்ம படிச்சுட்டு போய். யுகத்தின் பாடல் அப்படிங்கிற தலைப்பு முக்கியமானது என்னென்னா, இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா செல்வரத்தினம். யுகத்தின் பாடலோட ஆசிரியர் யார்? செல்வரத்தினம் அப்படிங்கிற கவிங்க. யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுத்தீவில் பிறந்தவர் யார்? செல்வரத்தினம் அப்படிங்கிறவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுத்தீவில் பிறந்தவர். இவருடைய கவிதைகள் மொத்தமாக உயிர்களும் காலத்துக்கும் என்ற தலைப்பில் 2001 துவக்கப்பட்டது. உயிர்களும் காலத்துக்காக என்ற தலைப்பில் 2001 துவக்கப்பட்டது. தன்னுடைய இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை அப்படின்னு கூறியவர் ரசூல் காம்சதீப். யார்? ரசூல் காம்சதீப், சரியா? சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரசூல் காம்சதீவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எத்தனை பேர் கவிஞர்களை படிக்கணும்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக நம்ம கேட்போம். சரி, இப்போ நன்னூல் பாயிரத்தில் பார்க்கலாமா, இந்த தலைப்பு நம்மளுக்கு என்ன முக்கியமானது? அதாவது பவணதி முனிவர் அப்படிங்கிறது தான் இவரோட நன்னூல் பாயத்தோட ஆசிரியர். நன்னூல் அப்படிங்கிறது வந்து எதை தழுவுனதுன்னா தொல்காப்பியத்தோட முதல் நூலை கொண்டு வழிநூலாக இது வந்து எழுதப்பட்டது தான் நன்னூல். அப்போ தொல்காப்பியத்தை தழுவி தான் நன்னூல் எழுதியிருக்காங்க. அப்போனா அதுவும் ஒரு இலக்கண நூல், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஏற்கனவே குரூப் டூக்கு நம்ம நன்னூலை பற்றியும் தொல்காப்பியத்தை பற்றியும் நிறையா படிச்சிருக்கோம், சரியாக? பார்க்காதவங்க நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் தமிழ் ஜென்ரல் தமிழ் 6th to 10th, 12th அந்த மாதிரி போட்டிருப்போம். ஸோ அதை நீங்கள் போய் முழுசாக பார்த்துருங்க. ஓகே, 13 எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூல் ஆகும் இது நன்னூல். 13 எத்தனை நூற்றாண்டில்? 13 இந்நூலில் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் அப்படிங்கிற ரெண்டு அதிகாரம் தான் இருக்கும், ரெண்டே ரெண்டு அதிகாரம் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் எழுத்ததிகாரம் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்கும்னா, எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யேற்று புணரியல், உருபு புணரியல் அப்படின்னு 5 பகுதிகள் இருக்குமா, சரியா? அதுக்கப்புறம் சொல்லதிகாரத்தில் பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உயிரியல் என 5 பகுதிகளாக இதுவும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியானது, நம்ம ஏற்கனவே படித்தது தான். அதனால் ரிவிஷன் அந்த பகுதிகளை மட்டும் நான் சொல்கிறேன், சரியா? ஈரோடு மாவட்டம் மேற்கு புதூர் என்னும் ஊரில் 8 தீர்த்தரங்கரான சந்திர பகவான் கோவில் வந்து இருக்குது. இங்கே பவநந்தியாரோட ஒருவருடைய சிற்பம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம அவ்வளோதாங்க, இதில் வந்து இவ்வளோதான் விஷயம். சரி, நம்ம அடுத்து போகலாம். ஏன்னா நம்ம வந்து முக்கியமானது மட்டும்தான் படிக்கணும், அதுவும் எல்லாத்தையுமே புரிஞ்சு படிக்கணுங்கிறக்காக தான் நாங்கள் உணவுட்டுக்கோம். அடுத்து பாருங்கள், பாயிர அறிமுகம். நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்த நூல் முகப்பில் வைக்கும் முறையை பேசுவது அந்த பாயிரமாகும் அப்படிங்கிறது. இது வந்து 7 பெயர்கள் இருக்கும் அந்த பாயிரத்திற்கு. என்னென்னா, முகவுரை, பதிகம், அணிந்துரை, புனைந்துரை, நூன்முக, உறவுரை, தந்துரை, சரியா? இதுதான் பாயிரம். அப்போ பாயிரம் அப்படிங்கிறது வந்து பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் நூலின் இயல்பு, ஆசிரியரோட இயல்பு, கற்பிக்கும் முறை, மாணவர் இயல்பு, கற்கும் முறை அப்படின்னு 5 வகையான இதுதான் பொது பாயிரம் அப்படிங்கிறது ஆகும், சரியா?
அடுத்து பாருங்கள், நூலாசிரியர் பெயர் பின்பற்றிய வழிநூல் கலங்கப்படுகின்ற நிலப்பரப்பு நூலின் பெயர் நூலில் குறிக்கப்படும் கருத்து நூலை கேட்ப நூல்களை கற்பதனால் பெறுகின்ற பயன் முதலான 8 செய்திகளையும் கூறுவதுதான் சிறப்பு பயன். நம்ம புரிஞ்சிச்சா? சிறப்பு பயனுங்கிறது 8 செய்திகளையும் கூறுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்பு பயனுங்கிறது 8 செய்திகளையும் கூறும். அந்த நூலை எழுதினவங்க, அந்த நூலோட பேர், அதை கேட்குறவங்க, அப்புறம் அதை எழுதுகிறவங்களோட மனநிலை, இது எல்லாமே கற்பதனால் என்ன பயன், எழுதுகிறவங்களுக்கு என்ன பயன், இது எல்லாமே சிறப்பாக இருந்தால் கூறுமா. அதனால் 8 வகையாக இருக்கான். சரி, அது இந்த இப்பாடல் நூற்பா வகையை சார்ந்தது. சரியா, இது வந்து நூற்பா வகையை சார்ந்தது. ஓகே, நம்ம அடுத்து போகலாம். இப்போ 6 திணை அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போகலாம். இதில் முத்துலிங்கம் அப்படிங்கிறது தான் ஆசிரியர். 6 திணைக்கு இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கு அருகில் உள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்தார். அவ்வளோதாங்க, கடகடன் ஞாபகம் வச்சுக்கணும். கொக்குவில் கிராமத்தில் பிறந்தார். அக்கா மகாராஜாவோட ரயில் வண்டி திகட சக்கரம் உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளை வந்து இவர் வந்து வெளியிட்டார். வம்சவர்த்தி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு வந்து 1996 ஆண்டு தமிழ்நாடு அரசு பரிசை பெற்றவர். அந்த வம்சவர்த்தி அப்படிங்கிற ஒரு நூலுக்காக வந்து இவர் வந்து 1996 தமிழக பரிசு வந்து பெற்றார். சரியா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா வடக்கு வீதி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக 1999 இலங்கை அரசோட சாகித்ய பரிசினை பெற்றார். டேனியல் டிபோ அப்படிங்கிற எழுதிய புத்தகம் வந்து ராஃபின்சர் க்ரூசோ அப்படிங்கிறவர் எழுதினார். சரியா, டேனியல் பி டிபோ அப்படிங்கிறத வந்து எழுதினது ராஃபின்சர் க்ரூசோ. நற்றினை பாடல்களோடு நற்றினை பாடலின் தனிமகனார் சினம் கொண்ட அரசின் கொடுமையை தாங்க முடியாமல் துயரிட்டு சொந்த ஊரை விட்டு ஓடியவர்களோட பெஞ்சமின் வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பெயர் ஊர் பால் என்று குறிப்பிட்டுள்ளார். இதில் நற்றினை பாடலில் அதுக்கப்புறம் பாருங்க, திருக்குறளையும் திருவாசையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர் ஜி போப், இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து கனடா நாட்டை சேர்ந்தவர், ஏன்னா கனடாவில் தான் பிறந்தார். 1981 ஆண்டு மே 31 இலங்கை யாழ்ப்பாணம் நூலகம் தீக்கிரையானது. பாரன்ஹீட் 451 அப்படிங்கிற நூல் வந்து அந்த தீக்கிரை ஆச்சு இல்லை, அதை பற்றி தான் தெளிவாக விளக்குகிறது. சரியா, 2012 ஆண்டு தொடங்கி எல்லா வருடங்களிலும் ஜனவரி 14 நாள் தமிழர் பாரம்பரிய நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். சரியா, கனடாவில் முத முறையாக ஒரு புதிய சாலை ஒன்றுக்கு வன்னி வீதி அப்படிங்கிற பேரை வந்து, அதாவது தமிழ் பெயரை வந்து சூட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்த்துடலாம் சான்றோர் சரித்திரம் அப்படின்னு, அதாவது ஒவ்வொரு பாடத்தோட முடிவுலையும் சான்றோர் சரித்திரமும் கொடுத்துருப்பாங்க. சரியா, அடுத்து பார்த்துக்கலாம். சான்றோசத்தில் யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் கம்பருக்கு பின்னாடி 1000 ஆண்டு கடந்த பின் புலமை கதிரவனாக விளங்கியவர், தமிழறிஞர்களால் போற்றப்பட்டவர், தென்மொழி பெரும்போ புலவர் மீனாட்சி சுந்தரனார் தான். சரியா, மீனாட்சி சுந்தரனார். சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள ஆதவத்தூர் என்னும் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் தான் இவர். திருச்சிபுரம் மீனாட்சி சுந்தரனார் என்றும் இவர் அழைக்கப்பட்டார். சரியா, திருச்சிபுரம் மீனாட்சி சுந்தரனார் என்றும் இவர் அழைக்கப்பட்டார். இப்போ நீங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாடுதுறை அப்படிங்கிற மடத்தோட தலைமை புலவராக தான் இவர் விளங்கினார். அதுக்கப்புறம் சேக்கிலார் பிள்ளை தமிழ் என்ற நூலை இயற்றியவர், சேக்கிலார் பிள்ளை தமிழ் என்ற நூலை இயற்றியவர், தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர், யமக அந்தாதி, திருவந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றவர். மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ், கலம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை சேர்த்தவர். அவரும் அதனால் பெருமை அடைந்தார். சரியா, அதுக்கடுத்து ஊவேச தியாகராஜர், குலாம் காதிர் நாவலர், இந்த ரெண்டு பேருமே, அதாவது ஊவேச தியாகராஜர் அப்புறம் வந்து குலாம் காதிர் நாவலர், இந்த மூணு பேருமே சரியா போன்றோர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவருடைய மாணவர்களாக இருந்தாங்க. சரியா, அடுத்து பாருங்கள் இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற பகுதி. சரியா,
நான் வந்து இயரில் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை, அப்படியே மொத்தமாக வந்து இந்த டாபிக் டாபிக்கோட தலைப்பு சொல்லிட்டே போயிட்டேன். நம்மளுக்கு டைமே இல்லை, இல்லை கலரை மென்ஷன் பண்ணி இயரை மென்ஷன் பண்ணி நம்ம தேவையில்லை. பாயிண்ட்ஸ் தான் தேவை இங்கே, வகுப்புகளை கவர்னிங்க. சரியா, இயற்கை வேளாண்மை. தமிழ்நாட்டில் மாநில மரமானது பனைமரம். அதாவது தெரிஞ்ச பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ண வேணாம், தெரியாத பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா, பனைமரம் அப்படிங்கிறது ஏழைகளோட கற்பக விருட்சகம். இது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன். சரியா, அதுக்கப்புறம் வந்து ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருளாக மாற்றுவது மதிப்பு கூட்டு பொருள் என அழைக்கப்படும். சரியா, வைக்கோல் பற்றி மிக சிறந்த ஆய்வு செய்தவர் ஜப்பான் நரிகா மசானபு புகாக்கு புகா புகோ கா புகோகா. சரியா, மசானபு புகோகா அப்படிங்கிறவர் தான். சரியா, அடுத்து 1978 ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவரும் இவர் தான். ஸோ எப்படி தான் நம்ம வந்து படிக்கிறேன், என் கூட சேர்ந்தே படிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க பாயிண்ட்ஸ் எல்லாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, புலப்படாத நிலம் ரசாயன உரம் இல்லாத, அதாவது புலப்படாத நிலம், சரியா, ரசாயன உரம் இல்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி இல்லாத பயிர், பாதுகாப்பு தண்ணீர் அதாவது நிறுத்தாத நெல் சாகுபடி, ஒட்டு விதை இல்லாமல் உயர் விளைச்சல் ஆகிய 5 விவசாய மந்திரங்களை உலகக்கு அளித்தவர் இவரே. சரியா, அடுத்து இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கும் தாய் அதே நேரம் எளிதில் கரைத்து விடும் வகையில் மென்மையானதும் கூட. நிலத்தின் வளத்தை வந்து அக்கறையோட முறையோட பராமரிக்கணும். அதுக்கு பதிலாக, அதாவது அதுவும் மனிதனோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இவர். நல்ல முறையில் நிறைவு செய்யும் வகையில் அமையும் விவசாயத்தோட வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் என்று கூறியவர் இந்த புக்கோகா. சொன்னல இவர் தான், மசா ந பு அந்த அக்கனை போட்டு புக்கோகா. இயற்கையை வந்து நல்லா பாதுகாப்பாக எல்லா காலத்திலையும் வச்சுருக்கணும்னு சொல்லுவார். வேறு ஒன்றும் இல்லை அவர் சொன்னது. சரியா, சொன்னதுன்னா புக்கோகா ஐயா வச்சுக்கோங்க. அடுத்து ஏதிலி குருவிகள் அப்படிங்கிற பகுதி. சரி, இதோட ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரியவர். இவருடைய இயற்பெயர் வந்து அரவிந்தன். சரியா, ஏதிலி குருவிகள் ஆசிரியர் அரவிந்தன், இயற்பெயர் அரவிந்தன். பொதுவாக இவர் என்ன சொல்லுவாங்கன்னா அழகிய பெரியவர். சரி, அடுத்து தகப்பன் கொடி என்னும் புதினத்துக்காக 2007 தமிழக அரசோட விருதை வந்து இவர் வாங்கியிருக்காரு. சரியா, இப்படி தாங்க படிக்கணும். அதை பற்றி நம்ம வந்து உட்காந்து மனப்பாடம் பண்ணோம்னா முடிஞ்சு போயிடும் நம்மளுக்கு டைம். சரியா, உரடு நெறிக்கட்டு உள்ளிட்ட சிறு கதை தொகுப்புகளை, உனக்கும் எனக்குமான சொல், அரபு நஞ்சு ஆகிய கவிதை தொகுப்புகளையும், மேல் கோணம் பெருகும் வேட்டை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளையும் இவரது படைப்புகளாக விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மொத்தமாகவே கொடுத்துட்டேன் நான். சரியா, அடுத்து வந்து நம்மளுக்கு தெரியும் மார்ச் 20 வந்துச்சு உலக சிட்டுக்குருவிகள் தினம். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். சரியா, முதலே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஓகே, அடுத்து திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிற தலைப்பு. ஸோ அந்த திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிறது வந்து நூலின் ஆசிரியராக யார் அப்படின்னா பெரியவன் கவிராயர். இவரது காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 18 திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகில் உள்ளது. பட்டணம் என்னும் ஊரில் பண்பை என்றும் பணபோலி என்றும் அழைக்கப்படும் இங்குள்ள சிறு குன்றின் பெயர் திருமலை அப்படிங்கிறது ஆகும். அப்போ திருமலை குன்றில் உள்ள முருகனை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டுள்ளது. இந்நூலில் கலித்துறை கலிப்பா ஆகிய பாவகைகள் விரவி வந்துள்ளன. சரியா, விரவி வந்துள்ளன. அதுக்கடுத்து வந்து இந்நூல் பல்லு இசை என்றும் திருமலை அதிபர் பல்லு எனவும் வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 96 வகையான சிற்றிலக்கியங்களும் ஒன்று, இது உளத்திப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது தான் இது. ஓகே, இப்போ முடிச்சிட்டோமா அதை. அதுக்கடுத்து வந்து ஐங்குறு நூறுங்க.
500 மூன்று அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாவல் ஆன நூல் தான் 500. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திணை ஒன்றுக்கு 100 பாடல் வீதம் 500 பாடல்களாக அமைந்துள்ளது. குறிஞ்சி திணை அப்படின்னு பார்த்தோம்னா கபில, குறிஞ்சி திணை கபில அந்த இதோட அப்படியே எழுதுனவங்களுடைய குறிஞ்சி திணை அப்படின்னா கபிலர், முல்லை திணைனா பேயனார், மருத திணை அப்படின்னா ஓரம்பூயா, நெய்தல் திணைனா அம்மூவனார், பாலை திணைனா ஓதலாந்தியார். சரியா, இதை படித்ததுனால இவ்வளோ விஷயங்களும் தெரியுது. அதுக்கடுத்து பாருங்க, கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார், இந்நூலை தொகுப்பித்தவர் குளத்துறை முற்றிய கூடலூர் கிழார். சரி, அவ்வளோதான். அடுத்து பாருங்க, யானை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி. சரியா, யானை டாக்டர் அப்படிங்கிற ஒரு பகுதி. சரி, ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயமோகன். சரியா, ஜெயமோகன் தான் ஆசிரியர். நாகர்கோவிலை சார்ந்தவர், விஷ்ணுபுரம் கொற்றவை உள்ளிட்ட நாவல்களை எழுதியவர். அதாவது யானையை கதாபாத்திரமா, இங்கே கதாபாத்திரமாங்கிறது வரும், யானையை கதாபாத்திரமாக வச்சு ஊமை சென்னாய் மத்தகம் ஆகிய கதைகளையும் இவர் எழுதினார். சரி, குறும் புதினம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இது வந்து இடம்பெற்றுள்ளது. நாட்டின் வளத்துக்கு அடிப்படையாக விளங்குவது யானைகள் காட்டின் மூலவரின் என குறிப்பிடப்படுகிறது. அதாவது அப்படிதான் வச்சு இவர் எழுதியிருக்காரு. நிகண்டுகளில் யானைகளை குறிக்கும் வேறு சொற்களாகிய கலபம், மாதங்கம், காரணம், அஞ்சலி, அத்தி, அரசுவா, அல்லியன் அனுபவம், அதுக்கடுத்து வந்து பாரதி, குஞ்சரம், வனவிலங்கு, கரி அஞ்சலம் ஆகியவை, இதெல்லாம் வந்து அந்த யானைக்குரியது. சரி, அந்த கதாபாத்திரம், அதுக்கப்புறம் அது அந்த புக்கில் உள்ள விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இது எல்லாமே அதில் அடங்கும். சரியா, இந்த நாவலில் அடங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யானைகளோட ஆயுட்காலம் ஏறத்தாழ 70 வருஷம். யானை டாக்டர் அப்படிங்கிற அழைக்கப்படும் இந்த டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி வனக்காப்பாளர் வழங்கப்படும் மிக உயரிய விருதான அந்த 7 என்ற விருதினை 2000 ஆண்டில் இவர் வந்து பெற்றார். சரியா, அதுக்கடுத்து வந்து பாருங்க, தமிழக கோவில் யானைகளுக்கு புத்துணர்வு திட்டத்தை, அதாவது இந்த புத்துணர்ச்சி திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு யானைகளுக்காக, அந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி அரசின் மூலமாக அது செயல்பட்ட காரணமானவரும் இவர் தான். அந்த வனக்காப்பாளர் இருக்கார்ல, அந்த பட்டத்தை வாங்கினதுக்கப்புறம் அது செயல்பட காரணமானவரும் இவர் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சான்றோர் சரித்திரம், இப்போ யாரும் சொல்கிறாங்க அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதரை சொல்கிறாங்க. தமிழிசை இயக்க தந்தை தான் இவர். இவர் தென்காசிக்கு அருகில் உள்ள சாம்பவர் வடகரை என்னும் சிற்றூரில் பிறந்தவர். சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்ற மக்களால் இவர் வந்து அன்போடு பண்டுவர் மருத்துவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி தமிழ் இசை மாநாடுகளை நடத்தியவர் இவரே. சரியா, அதுக்கடுத்து இவருடைய இசை தமிழ் நூல் கருணாகர சாகரம் ஆகும். சரியா, அதுக்கடுத்து வந்து பாருங்க, பீடு பெற நெல். சரியா, பீடு பெற நெல். அதுக்கடுத்து பாருங்க, திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள் அவர்கள் வந்து, இது வந்து இந்த பீடு பெற நெல் அப்படிங்கிறது அந்த தலைப்பே, அதில் வந்து திராவிடர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. திராவிடர்கள் மலையில மனிதர்கள் அப்படின்னு சொல்லி கமில் சுலவில் அப்படிங்கிறவங்க அழைச்சாங்க. சரி, ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்ப்போம். அது நம்ம வந்து நல்லா புரிஞ்சு தான் வாசிக்கிறோம், அதனால் மனசில் தங்கிடும். ஒரு தடவை வாசிக்கிறோமா தங்கிடும். நீங்கள் திரும்ப திரும்ப இதை போட்டு பார்த்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கற்றுக்கோங்க, அதாவது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 5-6 தடவை கேட்டிங்கன்னு வைங்களேன், அதுக்கடுத்து உங்களுக்கும் மனப்பாடமாயிடும். செய்யோர் மேய மைவரை உலகம் என்று உரைக்கிறது தொல்காப்பியம். விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்கிறது திருமுருகாற்றுப்படை. தொல்காப்பியம் சொன்னது திருமுருகாற்றுப்படை சொன்னது என்று சொல்ல அடிப்படையாக கொண்டு உருவானதான் இனக்குழு பெயர்கள். சரியா, அந்த பெயர்களை கூட நான் வந்து உங்களுக்கு முக்கியமானதாக தெரிஞ்சனால அதை வந்து நான் சைட்டில் கூட, அதாவது முக்கியமான குறிப்புகள் எல்லாமே சைட்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் உங்களுக்கு நான் அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
வெப்சைட்டை வந்து நீங்கள் டெஸ்ட் அடிக்கும் போது மெட்டீரியல்ஸுக்குன்னு தனியாக டெட்டுக்கோ டிஎன்பிஎஸ்சி ஸ்ரீனிவாஸ் பைக்கு வச்சுருப்போம். ஸோ அதில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். முக்கியமானது மட்டும் இல்லை, திராவிட பழங்குடியின கூட, அதாவது திராவிட பழங்குடியின இப்போ அந்த பெயர்கள், அந்த மலை குன்று அப்படிங்கிற பொருள், அந்த தர்ம சொற்கள், அது எல்லாமே வந்து அடிப்படையாக கொண்டு ஆக்கம் பெற்றது தான் அது, சரியா? நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் வந்து பால் எருமை கொட்டில்களை வந்து புனித இடமாக கருதுவர். ஆந்திராவில் உள்ளவங்களையும் ஒடிசாவில் உள்ளவங்களையும் ஊதாப்பூ என்னும் திராவிட பழங்குடியினர் பெரும்பாலும் மலை உச்சியில் அமர்ந்து இருப்பர். அதுக்கப்புறம் வந்து பாண்டிய மன்னன் ஒருவர் என்று அழைக்கப்பட்டார். எப்படி வந்து என்பது மறைய என்ற சொல் திராவிட தொடர்புக்கு அரண் செய்கிறது. அதாவது வடமொழியில் மலை அப்படின்ற சொல்லுக்கு மேற்கே உள்ள மலைகளை குறிக்கிறது. தமிழில் குறிஞ்சி நிலம் அப்படி தொடர்பான சொற்களை வந்து மலை உயரமானதும் குன்று என்பதும் உயரம் குறைவானதாகவும் பொருள்படும். இதே போலவே தமிழ் மொழியில் வரை என்ற சொல் கூடு, மலை, சிகரம், விளம்பு, வரை, நுனி போன்ற பொருட்கள்லாம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. நம்மளுக்கே தெரியும், ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களே ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது உயரமான மலைக்கு என்ன பொருள், சின்ன இதுக்கு என்ன சொல்லுவோம், குன்று. ஸோ அதை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கொற்கை, வஞ்சி, தொண்டி, வளாகம் பெயர்களில் ஒன்றை கூட வடமொழி இலக்கியங்கள் பதிவு செய்யவில்லை, சரியா? அதே மாதிரி வந்து அது எல்லாமே என்ன வழங்குது அப்படின்னா, நம்ம கவனிக்க வேண்டியது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ணன் இந்தியாவில் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளராக விளங்கியிருக்காரு. இவரோட குறிப்புகளில் தான் நம்மளுக்கு எடுத்திருக்காங்க, சரியா? அடுத்து பாருங்கள், தினமணி, சரியா? தினமணி நாளிதழில் துணை ஆசிரியராகவும் கனையாளி இலக்கிய இதழின் ஆலோசகர் குழுவில் தீவிர பங்காற்றியவராகவும் தனித்தனியாக டைப் அடிச்சிட்டாங்க அவங்கள. நான் எழுதி கொடுத்ததை அவங்களுக்கு டைப் அடிக்க சொன்னேன். அது வந்து நான் எல்லாம் சேர்ந்து எழுதி கொடுத்தோம், நான் மட்டும் இல்லை, அதை அடிச்சிருக்காங்க. சரி, விளங்கியவர் அன்புள் அம்மா, சிறகுகளை உடைய நூல்கள், இது எல்லாமே வந்து இவருடைய நூல்கள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 1984ங்க, 1984 இந்திய ஆட்சி பண்ணி தேர்வை முதல் முதலாக தமிழில் எழுதின முதல் முயற்சியை தேர்ச்சி பெற்றவர் இவர் தாங்க. ஒடிசா மாநிலத்தில் கூடுதல் தலைமை செயலர் மற்றும் அந்த மாநிலத்தோட வளர்ச்சி ஆணையராக பொறுப்பில் இருந்தால் சிந்து வெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் இவரது நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது. சரி, காவடி சிந்து, அப்போ காவடி சிந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியிலேருந்து முக்கியமான பயன் நம்ம பார்க்க போகிறோம். சென்னிக்குளம் அண்ணாமலையார் ஆசிரியராவார். இப்போ இந்த சென்னிக்குளம் அண்ணாமலையார் ரெட்டியார் வந்து காவடி சிந்து அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்து சிறந்த இலக்கியமாகவும் இந்த பாடல்களில் மெட்டுக்கள் அண்ணாமலையே அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ தமிழில் முதன் முதல்ல சிந்து பாடிய காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாமலையார் தான், சரியா? இதைத்தான் சொல்ல வந்திருக்காங்க. காவடி சிந்துனா அண்ணாமலையார் தான் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னு தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. சரி, ஓகே, அடுத்து பார்ப்போம். 18 வயதிலேயே ஊற்று மலைக்கு சென்று அங்கு வந்துள்ள குறுநிலத்தவராக இருந்து மருதப்ப தேவரின் அரசவை புலவராகவும் இருந்தார். ஓகேவா? 18 வயசுலேயே தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் முதல் நாட்டவர் வழங்கியுள்ள இசை மரபை காவடி சிந்து என்கிறோம். அதுக்கப்புறம் வந்து வீரை தல புராணம், நீரை நவநீத கிருஷ்ண சுவாமி பதிகம், சங்கரன் கோயில் திருவந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி எல்லா நூல்களையும் படைச்சது இவர் தான், சரியா? அடுத்து பார்ப்போமா, குறுந்தொகை பார்ப்போம், சரியா? இதெல்லாம் குறுந்தொகை புராணம்லாம் ஏற்கனவே நல்லா தெரியும். அதனால் சுருக்கமான ஒரு விளக்கத்தோடு மொத்தமாகவே கொடுக்க சொன்னேன். பாயிண்ட்ஸ் மட்டும் வைக்காமல் கொடுத்துட்டாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சரியா? நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸோ கலர்ஸோ இதுவோன்னு தெரியல. நம்ம வந்து படிக்கும் போதே நம்ம தெளிவாக படிச்சுருவோம், அவ்வளோதான், டேட்டை வேஸ்ட் பண்ணாமல். 8 தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகை, எல்லாத்து தெரியும். அகத்தினை சார்ந்த 400 பாடல்களை உடையது நல்ல குறுந்தொகை என்று சிறப்பித்து அழைக்கப்படுகிறது. இந்நூலே முதன் முதலில் துவக்கப்பட்ட தொகை
நூலாக உள்ளது. அது தொகை நூல் தான் முத முதல்ல துவக்கப்பட்டது. தொகை நூலில் முதல்ல துவக்கப்பட்டது குறுந்தொகை தான். சரி, அடுத்து தொகுத்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா பூரிகோ ஆவார். சரியா, கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். வெள்ளி வீரியார் சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவர். சங்க தொகை நூல்களில் 13 பாடல்கள் இவரால் பாடப்பட்டது ஆகும். அவ்வளோதாங்க, இதான் இந்த புக்கில் 11 வகுப்பு புக்கில் உள்ள குறிப்பு. இப்போ புறநானூறுன்னு பார்த்தோம்னா அது புறநானூறு தான், அப்படி எழுதியிருக்காங்க. இப்போ 8 தொகை நூல்களும் ஒன்று புறத்தினை சார்ந்த 400 பாடல்களை கொண்டது. புறம் புறப்பாட்டு என அழைக்கப்படுகிறது. அகவற்பாக்களால் ஆனது. சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைப்பது ஆகும். பாண்டிய மன்னர் பெருவழுதி என்பவர் புலமை பெற்றவராக இருந்திருக்கிறது என கூறுகிறது. கடலளவு ஒன்றில் அதாவது இந்த கடல் கோளால் அழிந்திருக்கலாங்களா, அதை சொல்கிறாங்க. மாய்ந்த இள பெருவழுதி, அவர் வந்து கடற்கோளால் அழிஞ்சிட்டார். அதனால் அவர் எப்படி அழைக்கப்பட்டார்னா கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார். இவர் புறநானூற்றில் ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடலும் பாடியுள்ளார். சரியா, அடுத்து பார்த்தோம்னா வாடிவாசல் கோல்டே பிடிச்சிருச்சு. வாடிவாசல் பார்த்தோம் அப்படின்னா சீசு செல்லப்பா என்ன சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தார். இவர் வந்து எழுத்து அப்படிங்கிற இதில் தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்தார். இவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகளாக வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவானம்சம், பி.எஸ். ராமையா சிறுகதை பாணி, சிறுகதை பாணி, அதுக்கப்புறம் வந்து தமிழ் சிறுகதை போன்றவற்றை பிறக்கிறதுக்கு காரணமாக இவர் இருந்தார் சி செல்லப்பா. அடுத்து பார்த்தோம்னா சுதந்திர தாகம் அப்படிங்கிற அந்த புதினத்துக்கு 2001 ஆண்டுக்கு சாகித்ய அகாடமி விருதை அவர் பெற்றார். இப்போ நம்ம சான்றோர் சரித்திரமாக இந்த பகுதி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா தாமோதரனார் அப்படிங்கிறவங்கள பார்க்க போகிறோம். டயர்டாகாதீங்க, சுற்றி உங்களுக்காண்டி அவ்வளோ ஆப்பிள் கொடுத்துருக்கா சாப்பிட்டுட்டு ரிஸ்காக இருந்து நம்ம படிப்போம். ஓகே, தமிழ் பதிப்புலகன் அதாவது தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு சொல்லி போற்றப்படுபவர் தான் தாமோதரனார். இது வந்து முக்கியமான பாயிண்ட். சரியா, தலைமகன் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் தான் இவர். 20வது வயதிலேயே நீதிநெறி விளக்கம் என்ற நூலுக்கு பிறையை பதிப்பித்து வெளியிட்டார். கட்டளை, கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார். 6 வாசக புத்தகம் முதலிய பள்ளிப்பாட நூல்களையும் எழுதியுள்ளார். இவருடைய தமிழ் பணியை கண்ட பேர் விஷால் பாதிரியார் இவரை தாம் நடத்திய தினவர்த்தமானி என்னும் இதழுக்கு ஆசிரியராக்கினார். சரியா, தலைமைச் செயலகம். இப்போ இதோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா சுதாச்சாரிய விருது, பெ. ரங்கராஜன். புனைக்கதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், திரைப்படம் ஆகியவற்றை படைப்புகளை படைத்துள்ளார். கணிப்பொறியின் கதை, சிலக்கிய சிலிக்கன் சில்லு, புரட்சி, அடுத்த 100 போன்றவை இவருடைய புகழ்பெற்ற நூல்களாக விளங்குகிறது. அறிவியலை எளிய தமிழில் ஊடகங்களில் பரப்பியது, மத்திய அரசு விருதை பெற்றது எல்லாமே இவர் தான். சரியா, ஏன்னா அறிவியலை வந்து இந்த ஊடகங்களை பரப்பினாலும் மத்திய அரசு விருதை பெற்றார். இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு கருவியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சுஜாதாவோட பங்களிப்பு வந்து மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. அதுதான் நம்ம ஏற்கனவே முந்தைய வகுப்புகளில் சுஜாதா பற்றி இன்னும் நல்லா படிச்சிருந்தோம். அப்பயும் இந்த மின்னணு இதை சொல்லியிருந்தாங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, 6th to 10th சொல்லி நடத்திருப்போம் நம்ம. அடுத்து பாருங்கள், மூளைக்கு 1 நிமிடத்துக்கு 800 மில்லி குருதி வந்து தேவைப்படுது. இதுவுமே இந்த பழைய இதுலேயே வந்துருக்குற 6th to 10th இதெல்லாம் வந்துடுச்சு. உயிர் வழி ஆகியவற்றோட தேவையில் வந்து 1/3 மூன்று அதிகரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து சராசரியாக மனித மூளையோட எடை அப்படின்னு பார்த்தோம்னா 1349 கிராம், கிராமில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மிக அதிகமாக எடை மனித மூளையில் இருக்குது. அது எதுக்கு மேலே போகாதுன்னா 2049 கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. சரி, அடுத்து பார்ப்போம். அடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன். உங்கள் உடலோட முக்கிய பணி உங்கள் மூளையை தாங்கி செல்றது தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சரிங்க, அடுத்து வந்து மனித மூளையில் 80% தண்ணீர் தான் இருக்கும். இப்போ நோம்சாம் சூகி அப்படின்னு சொல்லி சொல்ல
அவரை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தலாம். அமெரிக்க உளவியல் மொழியியலாளர். நாம் பிறக்கும் போதே சில ஆழ்ந்த அமைப்புகளுடன் பிறக்கிறோம் என்றார். அதே மாதிரி ஆழ்ந்த அமைப்புகளை இலக்கண விதிகளும் அதனை அர்த்தம் பண்ணக கொள்ளும் திறமை புரிந்து இருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்தார். கற்க கற்க மூளையின் எடை கொஞ்சம் கூடுகிறது. நியூரான்களின் இணைப்புகளும் அதில் உள்ள புரோட்டான் அளவும் வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது கூடுது. அதே மாதிரி 6ஆம் நூற்றாண்டுலேருந்து முதன் முதல்ல மனம் அப்படிங்கிறத வந்து மனம்தான் மூளை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் பாருங்க 1637 டெஸ்கார்ட்ஸ் அப்படிங்கிற தத்துவ ஞானி வந்து மனமும் மூளையும் வேறு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 637 1865 ஆட்டோ தியோட்டஸ் என்னும் ஜெர்மானிய என்ன சொன்னானா நியூரானின் முதல் உண்மையான சித்திரத்தை இது பண்ணது பரிசுத்துறது வந்து இந்த மூளை தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் சரியா. அதுக்கப்புறம் வந்து 1874 வெண்ணிக் என்பவர் வார்த்தைகளில் அறியப்படும் இடத்தை வந்து கண்டறிந்தார். அதே மாதிரி வந்து 1953 நோம் சாம்ஸ்கி மொழி அறிவு மூளைக்குள் பதிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார் 1953. சரி, அதே மாதிரி இது வந்து நம்ம ஏற்கனவே படித்தோம். வலது பாதியில் வந்து இருக்கிறவங்க இந்த செயலெலாம் செய்வாங்க, இடது பாதி மூளையில் நல்லா வேலை செய்கிறது வந்து இவங்களுக்கெல்லாம் நல்லா வேலை செய்யும் அப்படிலாம் படித்தவங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே தாங்க இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே 6th-10th புக்கில் வந்து இந்த மூளையை பற்றி ஒரு 6th-10th புக்குக்குள்ளே இந்த மூளையை பற்றி நம்ம கொடுத்துருந்தாங்க. அது வந்து இன்னுமே நல்லா இருந்துச்சு. நடனம் ஆடுவது எல்லாமே வந்து இந்த செயலில் உள்ள மூளை தான். அதே மாதிரி இடது மூலைனா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகே, உலகோட அறிவுரை கணினி ஒரு நொடிக்கு மேற்கொள்ளும் கணக்குகளை விட அதிகமாக மனிதனால் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னார். இது சொன்னவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக ஆசிரியர் கவா பெனா சரியா. அதுக்கப்புறம் பாருங்கள் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஞ்ஞானி அப்படின்னு பாருங்கள் அந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். விஞ்ஞானி அப்படிங்கிற தலைப்பில் வந்து கவிதை வந்து எழுதுனது நம்ம கண்ணதாசன் தலைமையில் தான் அரங்கேற்றப்பட்டுச்சு சரியா. அதே மாதிரி மீரா நம்மளுக்கு தெரியும், மீ ராஜேந்திரன் அப்படிங்கிற இயற்பெயரை கொண்ட மீரா அப்படிங்கிற மரபு கவிதை புதுக்கவிதை ஆகிய இரு தலங்களை வந்து பரவலாக அறியப்பட்டுச்சு. அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக சிவகங்கையில் பணியாற்றிருக்காரு. அன்னம் எடுத்துவது கவி ஆகிய இதழ்களை வந்து அவர் நடத்தியிருக்காரு. சரி, அடுத்த பகுதி போவோம். ஒரு பகுதியிலேருந்து முக்கியமானதான் பார்க்குறோம், ஏன்னா அவன் போடித்தான் தயாராகணும் சரியா. நீலகேசி அப்படிங்கிற 5000 காப்பியங்களில் ஒன்று விருத்தப்பாவால் ஆனது. இதுக்கு நீலகேசி திரட்டு அப்படிங்கிற பெயரும் இருக்குது. குண்டலகேசி அப்படிங்கிற நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது தான் நீலகேசி. சரி, இப்போ அது இது ஒரு தர்க்க நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல் தர்க்க நூலே நீலகேசி தான். இந்த நூல் வந்து கடவுள் வாழ்த்து உட்பட 11 பகுதிகளும் மொத்தமாக 894 பாடல்களையும் கொண்டது. உரையாசிரியர் சமய திவாகர வாமன முனிவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, அடுத்து பார்ப்போமா. எழுதினவர் யாருன்னு அறியப்படலை சரியா. அதுக்கப்புறம் அந்த புத்த மத துறவிகளோட நீலகேசி வாதம் புரியும் பகுதியில் வரவிருக்கும் அந்த அறிவியல் சிந்தனைகளை வந்து 500 காப்பியங்கள் ஒன்றானதுதான் இந்த நீலகேசியாக விளங்குது. இனிகோ இன்சுலின். இன்சுலினை பற்றி ஒரு சில விஷயங்கள் முக்கியமானதை மட்டும் பார்த்துருவோம். நிறையெல்லாம் வந்து இதை பற்றிலாம் வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை, சும்மா ஒரு கிளான்ஸ் வாட்ச் விட்டால் போதும். உலகத்திலேயே 2 வகை நீரிழிவு நோய் குறைபாடு சர்க்கரை நோயோட தலைமையாக 5 கோடி மக்கள் தொகையோடு இந்திய நாடு முன்னிலையில் உள்ளது சரியா. அதே மாதிரி நீரிழிவு வகை அப்படிங்கிறது வந்து நோய்க்கு வந்து 2 வகை இன்சுலின் எதிர்ப்பு நீரிழிவு நோய், 3 வகை நீரிழிவு நோய் அறிகுறியாக காணப்படுவது ஒரு ஆய்வு வந்து சொல்லியிருக்கு. இன்சுலின் அப்படிங்கிறது வந்து நாளமில்லா சுரப்பி உற்பத்தி செய்யும் ஒரு வகையான ஹார்மோன். கணையத்தில் காணப்படும் லாங்கர் ஹார்ன் திட்டுகள் வந்து இருக்கும் பீட்டா செல்களை உற்பத்தி செய்யப்படும் புரத மூலக்கூறுகள் ஆகும். சரி, இதுதான் வந்து இன்சுலின் அப்படிங்கிறதுல முக்கியமானது சரியா. அதுக்கப்புறம் பாருங்கள், 1 டெசிலிட்டர் குருதிக்கு 70 முதல் 100 மில்லி கிராம் குளுக்கோஸ் இருந்தால் அது நீரிழிவு குறைபாடு அற்ற நிலை. அதே மாதிரி இன்சுலின் அப்படிங்கிறது ஹைப்போதோ
தாலமஸ் அப்படிங்கிறது தான் வந்து இன்சுலினை கட்டுப்படுத்துது. ஹைப்போதாலமஸ் பசியை வந்து நல்லா தூண்டும். ஒரு டெசிலிட்டருக்கு 100 முதல் 120 மில்லிகிராம் குளுக்கோஸ் இருந்தால் அது நீரிழிவு நோயோட ஆரம்ப நிலை. அதே மாதிரி 120 மில்லிகிராமுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது முதிர்ந்த நிலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஆரம்பகால ஆராய்ச்சிகள் வந்து இதெல்லாமே வந்து சொல்லுது. 1889 ஆஸ்கார் மின்கோஸ்கி, ஜோசப் ஸ்வான், இந்த ஜெர்மானிய அறிஞர்கள் இருக்காங்களா, இவங்க வந்து நாய் ஒன்றோட கணையத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க 1889. ஸோ இதை வந்து முதன் முதலாக அறிவித்த அறிவியல் அறிஞர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான். சர்க்கரைக்கு வந்து கணையத்தை ஆராய்ச்சி பண்ணி இந்த இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா 1991 உலக நீரிழிவு நோய் நாளாக கடைபிடிக்கப்படுது 91. சரியா, அதுக்கப்புறம் பாருங்க, குளுக்கோஸ் சர்க்கரை நூலாகும், அது நம்மளுக்கு ஒரு இதுதான். சான்றோ சரித்திரத்தில் அப்புசுவாமி அப்படிங்கிறவங்க கொடுத்துருந்தாங்க. அறிவியல் தமிழர் என்று போற்றப்படும் அப்புசாமி அறிவியல் தமிழில் முன்னோடியாக போற்றப்பட்டார். தமிழில் நேசன், தமிழில் முதல் வந்த அறிவியல் இதழ் பொங்கியல், கேணி, துணுண்துகள்கள், கொள்கைகள், அறிவு கூறி போன்ற நல்ல தமிழ் தொடர்கள் வந்து இவர் உருவாக்கிய மின்சாரம், இன்றளவும் விஞ்ஞானம், அணுசக்தியோட எதிர்காலம், ராக்கெட்டும் துணைக்கோள்களும் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியதே ஆகும். பேனா என்ற புனைப்பெயரை பல நூல்கள் எழுதியதோடு 25 அறிவியல் நூல்களையும் மொழிபெயர்த்துள்ளார். மலை நிறுவன அதிபர் ராஜம் தமிழ் இலக்கிய நூல்களை தொகுப்பாக கொண்டு, அதாவது கொண்டு வந்தபோது அந்த மிகவும் உறுதுணையாக இருந்தவர் இவர் தான். மதுரை பல்கலைக்கழக தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தையும் வந்து அந்த மதுரை பல்கலைக்கழகமாக நம்ம வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்த ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பு, இது வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பை, அதாவது டைரி, இது வந்து டைரி, சரியா, டைரி இல்லை டைரி என்ற லத்தின் சொல்லிருந்து மூலமான டைஸ் என்ற சொல்லிருந்து உருவானது. 1498 ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிப்பை போர்ச்சுகீசிய மாலுமியான வாஸ்கோடா கோமா நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உடையவர். இவருடைய நாட்குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவர் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் தாங்க, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர். இந்த பிரெஞ்சு ஆளுநர் மொழிபெயர்ப்பாக பணியாற்றினார். நாட்குறிப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா 25 ஆண்டுகால நாட்குறிப்பு இவர் வந்து எழுதியிருக்காரு. அதனால் தென்னிந்தியாவோட வரலாற்றை வந்து அது வந்து வெளிப்படுத்துது. இவர் வந்து திருவேங்கடம் அப்படிங்கிறவரோட மகன்தான் ஆனந்தரங்கர். 1750 மார்ச் திங்கள் 30 நாள் சென்னை பெரம்பூரில் வந்து பிறந்தவர் ஆனந்தரங்கர். வந்து இது மொழி அறிஞர் தான், அதாவது டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லுவாங்கள. ஸோ அவங்க தான் அந்த ஒர்க்கு தான் பார்த்தவங்க. சரியா, புதுச்சேரியில் ஆளுநராக இருந்தபோது புதுச்சேரியில் இராணுவ அரசியல் செய்திகளை முகலாயருக்கும் ஆங்கிலேயருக்கும் கூறுவதாக ஆனந்தகம் வந்து பழி வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர் எழுதிய நாட்குறிப்புகளில் 12 தொகுதிகளாக தமிழில் வெளிவந்த உலக நாட்குறிப்பு வந்து இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி சாமுவேல் பெப்பிஸ் ஆங்கிலேயரோட படையில் வந்து பணியாற்றி இவர் 2ஆம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளையும் ரொம்ப அழகாகவே வந்து எடுத்து குறிக்காங்க. இது டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க, இது முக்கியமானது, கேட்டாலும் கேட்கலாம். ஆனந்தரங்களோட நாட்குறிப்புகள் வந்து பதிப்பித்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது இதுலேருந்து ஆரம்பிக்குது. இதுலேருந்து நம்மளுக்கு இது வரைக்கும் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். 1736 1761 ஜனவரி 11ஆம் நாளோட முடியுது, ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து இறந்துட்டார். அது ஸோ அந்த அந்த நாள் வரைக்கும் வந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாமே தான் அவரை பற்றியோட செய்திகள் அவரோடது. அதுக்கப்புறம் சீரா புராணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், உமரப்பூர்வர் எழுதுனது. இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தோட முதன்மையாக விளங்குவது சீரா புராணம். அரபு சொல் ஸ்ரீ அப்படிங்கிறது திரிபு ஆகும். வாழ்க்கை என்பது பொருள் புராணமாகும். லாத்து காண்டம், வத்தவ காண்டம், அயோத்திய காண்டம் என 3 காண்டங்களையும் உடையது சீரா புராணம். 92 படலங்களையும் 5727 பாடல்களையும் உடையது.
சரி, இப்போ அடுத்து பார்ப்போம். நூலை எழுதி முடிக்கும் முன்பே உமரப்புலவர் இயற்கை எழுதிய காரணத்தால் பனு அகமது மரைக்காயர் இதை பாடி முடித்தார். இவர் பாடிய பகுதி எட்டையவர அரசவை புலவராக புலவரின் மாணவர் நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்னும் நூலையும் இவர் இயற்றியுள்ள வள்ளல் செய்த காதி அப்துல் காசிம் மரைக்காயர் ஆகியோர் இவரை ஆதரித்தார். மக்கா நகரத்தோட அந்த நகரத்தோட முக்கிய விஷயங்களை வந்து மொத்தமாகவே இவர் வந்து கவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த அகனானூர். அகனானூர் பார்ப்போம். அகனானூர் அகனானூர் 145 புலவர்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு. சரியா, அதுக்கடுத்து வந்து கழிற்று யானை நிறை மணிமீடை பவளம் நெத்தில கோவை என மூன்று வகையாக உள்ளது. நூலுக்கு நெடுந்தொகை 400 அப்படிங்கிற பேரும் அதுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பிம்பம் அப்படிங்கிற ஒரு பகுதி கொடுத்துருந்தாங்க. எதையுமே விடலை, எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். புதுச்சேரியை சேர்ந்த பிரபஞ்சத்தோட இயற்பெயர் வைத்தியலிங்கம் 1805 இவருடைய வரலாற்று புதினமாக வானம் வசப்படும் சாகித்ய அகாடமி விருதை பெற்றது. இது வந்து உலகமே நாடக மேடை, அதில் மக்கள் எல்லாமே நடிக்கிறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்க, ஷேக்ஸ்பியரோட கருத்தை பிம்பம் அப்படிங்கிற இந்த சிறுகதையில் ஒப்பிட்டு கூறுறாங்க. சரி, அடுத்து பார்க்கலாம். சான்றோர் சரித்திரம் அப்படின்னு சொல்லுவது டி கே சிதம்பரனார், ரசிகமணி டி கே சிதம்பரம் பற்றி பார்க்கலாம். இதே ஒளி கம்பர் யார் முதலான நூல்களும் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு உரை எழுதியிருக்காங்க. சரி, சென்னை மாநில மேலவை உறுப்பினராகவும் அறநிலைத்துறை ஆணையராகவும் டி கே சிதம்பரனார் திகழ்ந்தார். அடுத்து வந்து காலத்தை வென்ற கலை, அதாவது 11 நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த முதலாம் ராஜராஜன் கட்டிய கோயிலை பற்றி இதில் சொல்லுவாங்க. நம்ம தஞ்சை பெரிய கோயிலை சொல்லியிருப்பாங்க. சரி, 1003 இது நான் சொல்கிறேன், 1010 அவர் கட்டி முடித்தார். அதாவது 1003 ஆரம்பித்து 1010 வந்து கட்டி முடித்தார். அதுக்கப்புறம் வந்து 2010 வந்து 1000வது ஆண்டு விழா வந்து அதுக்கு வந்து கொண்டாடினாங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கடுத்து வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ராசசிம்மன் தம் முன்னோர்களையும் மிஞ்சும் வகையில் உன்னத சிறப்பு வாய்ந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை அமைத்து அலியா புகழ் பெற்றார். ராசசிம்ம திருவுடையார் கோவிலை 1886 ஆண்டு ஜெர்மனி அறிஞர் வந்து சூல்ஸ் என்ன சொன்னால் 6 தீவிரமாக அந்த கல்வெட்டை ஆராய்ச்சி பண்ணி இந்த கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன் தான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, கன்ஃபார்மாக பண்ணி சொல்லிட்டாரு. 1930 சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து விரிவுரையாளராக பணியாற்றியிருக்காரு. சரி, யார், எஸ்கே கோவிந்தசாமி தஞ்சை பெரிய கோவிலோட கருவறையில் உள்ள ஓவியங்களை நல்லா கண்டறிஞ்சார், அவரும் ஆராய்ச்சி பண்ணார். அந்த ஆராய்ச்சியில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சி, நாயக்கர் ஆட்சியில் உள்ள ஓவியங்கள் எல்லாமே கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து கோபுரங்களை பற்றி விவரங்களையும், உள்ள கோபுரம் வெளி உள்ள கோபுரம் எல்லாத்தோட விவரங்களையும் கிடச்சிருக்கு, எல்லாமே எடுத்து சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த அந்த யார் யாரெல்லாம் இருந்தால் அந்த கட்டிடக்கலையோட சிறப்பு என்ன, அது எல்லாத்தையும் பற்றி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்ப்போம். ஆத்மா நாமம் கவிதைகள், ஆத்மநாமம் கவிதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை அந்த தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அதாவது மதுசூதனன் அப்படிங்கிற பெயரில் ஆத்மநாதன் தமிழ் கவிதை ஆளுமையில் குறிப்பிடத்தக்கவர் காகிதத்தில் வந்து காலத்தில் வந்து ஒரு கோடு என்பது இவருடைய முக்கியமான கவிதை தொகுப்பு. காகிதத்தில் ஒரு கோடு அப்படிங்கிறது வந்து முக்கியமான கவிதை தொகுப்பு. சிற்றிதழை நடத்தியவர் இவருடைய கவிதைகளை வந்து நம்ம ஆத்மா நாம் கவிதைகள் அப்படிங்கிற பெயரில் வந்து தொகுத்து வெளியிட்டாங்க. சரியா, அப்புறம் குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற ஒரு தலைப்பு.
ஸோ இது முக்கியமானது. இதெல்லாம் குற்றால குறவஞ்சியில் வந்து ஆசிரியர் வந்து திரிகூட ராசப்பு கவிராயர், சரியா? இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கிரீடம் அப்படிங்கிற போற்றப்படுவாங்க இவர் வந்து, அப்படி தான் சொல்லுவாங்க. திரிகூட ராசப்பு கவிராயர் வந்து கவிதை கிரீடம் அப்படின்னு சொல்லி போற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மதுரை முத்து விஜயரங்க சொக்கநாத விருப்பத்திற்கு இணங்க இவர் என்ன பண்ணான்னா, திருநெல்வேலியில் உள்ள இவர் திருக்குற்றாலநாதர் கோயிலை பற்றி வந்து தெளிவாகவே வந்து ஒரு சிறப்பான ஒரு நூலை வந்து எழுதினார். அப்போ குறவஞ்சி அப்படிங்கிறது ஒரு பாவகை நாடக இலக்கிய வடிவமாகவும், இது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று, அதாவது குறத்திப்பாட்டு அப்படின்னும் அழைக்கப்பட்டுச்சு, அவ்வளோதாங்க. அதில் அதுக்கப்புறம் சோழல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து எழுதியிருந்தது மாணிக்கவாசகர், திருவாசகத்துக்கு உருவாசகம் உருக மாட்டார்னு சொல்லுவாங்களே, ஸோ அவர் தான் வரு. சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களோட தொகுப்பு வந்து இதனை இயற்றியது மாணிக்கவாசகர். சைவ சமயத்தின் பன்னீர் திருமுறைகளில் எட்டாம் திருமுறையாக உள்ளது. 51 திருப்பதிகங்களை கொண்டுள்ளது, சரி, 658 பாடல்களையும் அடக்கியுள்ளது. இந்த நூலில் வந்து 38, சரியா, 38 சிவத்தலங்கள் பாடப்பட்டிருக்க. திருவாசகத்துக்கு உருகாதார், உருகவாசகத்துக்கும் உருக மாட்டார் அப்படின்னு சொல்லி முதுமொழியே இருக்கு நம்மளுக்கு. திருச்சாளல் திருவாசகம் முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளனர். அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் வந்து சைவ குரவர்கள் நால்வரில் ஒருவர், இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதை பற்றி குவஸ்டின் குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க, ஏற்கனவே படிக்கவும் செஞ்சுருக்கோம். சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம இளையராஜா அப்படின்ற பவரை பற்றி பார்த்துடலாம். இசை தமிழர் இருவர், இளையராஜா சிம்போனி தமிழர் இளையராஜான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. சிம்போனி இசை வந்து அமைச்சு காட்டினது இளையராஜா தான். அது வந்து வேகமாகவே அதை வந்து குறுகிய காலத்திலேயே வந்து அதை அமைச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் பண்ணம்புரத்தில், சரி, அது பிரிண்டிங் ஸ்டேக்கில் போட்டிருக்காங்க. பண்ணம்புரத்தில் வந்து பிறந்தவர் தான் இவர், சரியா? இவரது இயற்பெயர் ராசையா தான். அன்னக்கிளி அப்படிங்கிற படத்தில் அறிமுகமானார், எல்லாத்துக்குமே தெரியும். 1970ல் தொடக்கத்தில் பிற மொழி படங்களை வந்து சுமந்து திரிந்து தமிழ் செவிகளில் வந்து நம்ம பக்கம், அதாவது பிற மொழி பக்கம் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து தமிழ் மொழி பக்கம் கேட்க வச்சது நம்ம இசை தமிழ் வந்து இளையராஜா தான், சரியா? இன்ன வரைக்கும் இளையராஜாவோட படங்கள் நம்ம எல்லாருமே விரும்பி கேட்போம். அதுக்கு காரணம் அப்படின்னா அந்த சிம்போனி இசை, அதோட அவருடைய இசையில் வந்து ஒரு உணர்வு பூர்வமான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரோட அவார்டு பார்த்துருவோம் நம்ம. பஞ்சமுகி அப்படிங்கிற கர்நாடக செவ்வியல் ராகம் வந்து அவர் உருவாக்கியது தான். அதே மாதிரி 2018 பத்ம விபூஷன் விருது வாங்கினார். அதுக்கப்புறம் 1985, 87, 89, 2009 சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை 4 முறை இவர் தான் வாங்கியிருக்காரு. 2016 சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதை பெற்றார். 1980 to 81 தமிழக கலைவாவடி விருது இவருக்கு தான் வழங்கப்பட்டுச்சு. இப்போ அடுத்து பார்த்தோம்னா 1988 மத்திய பிரதேசத்தில் வந்து லதா மங்கேஷ்கர் விருது வந்து இவங்களுக்கு வழங்கினாங்க. இவ்வளோ விருது வந்து அவர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்துடுவார். 1995 கேரளாலேயும் விருது வாங்கியிருக்காரு, சரியா? அன்ஷாகதி சங்கீத விருது அப்படிங்கிற ஒரு விருதை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடலான அந்த நம்ரதா அப்படிங்கிற வந்து அந்த பாடலுக்கு இசையமைத்தது இவர் தான். இந்துஸ்தானி இசை பாடகராக சக்கரவர்த்தியை வந்து பாட வச்சது இதுதான், சரியா? சீக்கோவை வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆசியாவிலேயே முதன் முதல்ல சிம்போனி என்னும் மேற்கத்திய செவ்வியல் வடிவம் இசைக்கோவையை வெறும் 13 சொன்னேன்ல, வெறும் குறுகிய காலத்திலே வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. கேட்கலாம் எத்தனை நாளில் உருவாக்கியிருக்காங்கன்னா 13 நாட்கள். சின்ன கொஸ்டின் அசால்ட்டு விடுறது வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆஸ்கார் தமிழர் ஏஆர் ரஹ்மான், அதாவது 2009 ஆண்டுக்கான சிறந்த திரைப்பட பின்னணி இசைக்கான ஆஸ்கார் விருதை வந்து வாங்கினது ஏஆர் ரஹ்மான் தான். இவர் வந்து, இது நம்ம பொதுவாக தெரியும், இவர் வந்து
ரோஜாவுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது, அதாவது 1990 வந்து வந்திருக்கும் அந்த ரோஜா அப்படிங்கிறது அந்த திரைப்படம், ஞாபகம் இருக்கு அரவிந்த் சாமி நடித்தது. ஸோ அந்த திரைப்படத்துக்காக அறிமுகமானார், முதல் படத்திலேயே வெற்றி பெற்றார். ஸோ எல்லாம் ரசிக்கத்தக்க வகையில் எல்லாமே வந்து இவருக்கு கிடச்சிச்சு. சரி, இவருடைய அவார்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய வாங்கினார் இவர். சரியா, பத்மபூஷன் விருது, தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்குச்சு, கேரளா அரசு தங்கப்பதக்கம் வழங்குச்சு, உத்தரப்பிரதேசம் வந்து சம்மான் விருது வழங்குச்சு, மத்திய பிரதேசம் இவருக்கு லதா மங்கேஷ்கர் விருது வழங்குச்சு, மொரிஷியஸ் வந்து தேசிய இசை விருது வழங்குச்சு, இவருக்கு தேசிய விருது அப்புறம் வழங்கினாங்க. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் என்ன பண்ணாங்கன்னா சர்வதேச விருதுகளையும் இவர் வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சங்கரதாஸ் அவர்கள், இவர் வந்து நாடகவியல் அப்படிங்கிற நூலை எழுதினார். இதை நான் பொதுவாக சொல்கிறேன், அதை வந்து முக்கியமாக அவர் பார்த்தோன்னே அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படிங்கிற சமரச சன்மார்க்க சபை அப்படிங்கிற நாடக குழுவை வந்து உருவாக்குனார். இந்த குழுவில் பயிற்சி பெற்ற கிட்டப்பா நாடக அந்த துறையில் பெரும் புகழை ஈட்டினது மீனலோஷினி வித்துவ பால சபை அப்படிங்கிறத நாடக அமைப்பை வந்து உருவாக்கிய ஆசிரியர் வந்து இவர் தான். சரியா, இதுதான் அனைவரும் போற்றுகின்றனர், இதை வந்து உளமாற போற்றுகின்றனர். அடுத்து பார்த்தீங்கன்னா காற்றில் கலந்த பேர் பேரோசை. சரியா, நாகர்கோவிலில் சேர்ந்த சுந்தர ராமசாமி பசுவையா அப்படிங்கிற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதினார். ரத்னபாயின் ஆங்கிலம் உள்ளிட்ட சிறுகதைகளை எழுதி இருப்பதோடு ஒரு புதிய என்ன ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே ஜே சில குறிப்புகள், குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் ஆகிய புதினங்களை எழுதினார். அதுக்கப்புறம் செம்மீன், தொட்டியின் மகன், அதுக்கப்புறம் வந்து மற்ற புதினங்களை வந்து மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்துள்ளார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சி கவி. புரட்சி கவின்னா அவள் தெரியும் எல்லாமே, பாரதிதாசன் தான் புரட்சி கவி. இவரை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். சரியா, நான் வந்து இந்த மெட்டீரியல்ஸே வந்து உங்களுக்கு சைட்டில் கொடுக்குறேன், நீங்கள் இது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதில் போயிருங்க. முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எது முக்கியமாக படுதோ அதை நீங்கள் வந்து டக்குன்னு இந்த மாதிரி ஓகே இதெல்லாம் முக்கியமாக படுதுப்பா அப்படின்னு டக்குன்னு நிப்பாட்டிட்டு டக்குன்னு நீங்கள் வந்து என்ன பண்ணுறது எழுதிக்கலாம். சரியா, சரி, இப்போ வந்து பாரதிதாசனை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். முக்கியமான இதில் பாயிண்ட்ஸ் என்னென்னா வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்னு சொன்னது இவர் தாங்க. இதை வந்து புதுவை அரசு வந்து தமிழ்தாய் வாழ்த்தில் சேர்த்துக்கிடுச்சு இவரோடது. சரியா, வேறு இதில் முக்கியமானதாக அதை தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமர்ஷியலில் சொல்லுங்கள். ஓகே, பதிற்று பத்து, இது எட்டு தொகை நூல்களில் புறத்திணை நூல்களில் ஒன்று. பதிற்று பத்து சேர மன்னர்களோட 10 பேரோட சிறப்புகளை வந்து இது கூறுது. பாடாந்தனையில் அமைந்துள்ள இந்நூல் முதற் 10ம் இறுதி 10ம் கிடைக்கல, ஆனால் நடுவில் உள்ள 10 கிடைச்சதுனால அது ஃபுல்லாமே என்னென்ன கூறுது அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. 500 ஊர்களை வந்து தெளிவான விளக்கத்தோட அதோட சிறப்புகளை வந்து சொல்லுது, அவ்வளோதாங்க இதில் விஷயம். அப்போ சிந்தனை பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எத்தனை உயரம் அந்த இமயமலை வந்து இன்னொரு சிகரம் உனது தலை அப்படின்னு சொல்லி சொன்னது தாராபாரதி. இது இந்த அடிகள் வந்து தாராபாரதி சொன்னது தான். அதே மாதிரி எத்தனை கோடி இன்பம் வைத்த எங்கள் இறைவா அப்படின்னு சொன்னது பாரதி. வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடம் எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய் என்று கூறியவர் மகாகமர்ஷியல்ல சொல்லுங்க. ஓகே, பதிற்று பத்து, இது எட்டு தொகை நூல்களில் புறத்திணை நூல்களில் ஒன்று. பதிற்று பத்து சேர மன்னர்களோட 10 பேரோட சிறப்புகளை வந்து இது கூறுது. பாடாந்தனையில் அமைந்துள்ள இந்நூல் முதற் 10ம் இறுதி 10ம் கிடைக்கல, ஆனால் நடுவில் உள்ள 10 கிடைச்சதுனால அது ஃபுல்லாமே என்னென்ன கூறுது அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. 500 ஊர்களை வந்து தெளிவான விளக்கத்தோட அதோட சிறப்புகளை வந்து சொல்லுது, அவ்வளோதாங்க இதில் விஷயம். அப்போ சிந்தனை பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எத்தனை உயரம் அந்த இமயமலை வந்து இன்னொரு சிகரம் உனது தலை அப்படின்னு சொல்லி சொன்னது தாராபாரதி. இது இந்த அடிகள் வந்து தாராபாரதி சொன்னது தான். அதே மாதிரி எத்தனை கோடி இன்பம் வைத்த எங்கள் இறைவா அப்படின்னு சொன்னது பாரதி. வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடம் எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய் என்று கூறியவர் மகாகவி பாரதி. தேடு கல்வி ராத்தோர் ஊரை தினுக்கு இணையாக மடுத்தல் என கூறியவர் பாரதி. சரிங்க, இப்போ வந்து இது எல்லாமே வந்து இந்த மேற்கோள்கள் மாதிரி வர்றது. சரியா, மேற்கோள்கள் மாதிரி வந்திருக்கு. அது முக்கியமானதாக தெரிஞ்சதால அதை கொடுத்துருக்கேன்.
இதை மெட்டீரியலை நான் வந்து வெப்சைட்லேயும் போடுறேன், நீங்கள் வந்து அப்படியே பார்த்து அதில் முக்கியமானதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் அதில் போய் ரிவிஷன் பண்ணிக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் வந்து பெண்மை வெல்க அப்படிங்கிற இதை கூறியவர் வந்து பாரதி. பெண்ணடிமை தீர மட்டும் பேசும் இந்த திருநாட்டில் மண்ணடிமை வந்து அந்த இதை சொல்லுவார்ல பாரதிதாசன், என்ன சொல்லுவார், பெண்ணடிமை வந்து திருமட்டும் நல்ல ஒரு இது கிடைக்காது, நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் இந்த மண்ணடிமையோட இது வந்து இது பண்ண முடியாது அப்படி சொல்லுவார் பாரதிதாசன். நான் சொன்னேன் நல்லதொரு குடும்ப பல்கலைக்கழகம் பாவேந்த பாரதிதாசன், வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என கூறியவர் அறிஞர் அண்ணா. யாதும் ஊரே அவரும் கேளிர் கனியின் பூங்குன்றனார், விசால பார்வையில் விளங்கும் மக்களை என கூறியவர் பாரதிதாசன். பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறு மீன் என மணிமேகலை காப்பியம் குறிப்பிடுகிறது. சரி, அடுத்து பாருங்க, வேங்கடசாமி நான் முக்கியமானதை சொல்கிறேன், அதுலேயுமே வாட்டுக்கு படிக்காமல் போயிடாதீங்க. மதுரை பல்கலைக்கழகம் 1980 வருஷத்தில் தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டத்தை இவர் கழிச்சாங்க. அதே மாதிரி சீனி வேங்கடசாமி ராமேஸ்வர தீவு உறையூர் அறிந்த வரலாறு, மறைந்து போன மரம் போன்ற தனித்தன்மை கொண்ட இவர் தம் கட்டுரைகளை வந்து வரலாற்றில் புதிய வளர்ச்சம் வந்து பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவருடைய கட்டுரைகளோட பெயர்களே பாருங்க நல்லா தான் இருக்கும், சரியா? கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவன், அப்புறம் மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், மூன்றாம் நரசிம்மவர்மன் முதலிய எல்லா நூல்களையும் வந்து இவர் தான் வந்து வழங்கியிருக்காரு. மதுரை பல்கலைக்கழகத்தில் 1980 இவர் அந்த பட்டத்தை வாங்கியிருக்கார், செம்மல் பட்டத்தை. அதுக்கப்புறம் சித்தர் உலகம் பார்த்துடலாம், சித்தர்கள்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சது தான், அவங்களுக்கு வந்து நிறையா வந்து அந்த சித்து விளையாடுகள் தெரியும், அதாவது ஐம்பூதங்களையும் அடக்கி ஆள்வாங்க. ஸோ அதில் வந்து நிறைய சித்தர்கள் வந்து தொல்காப்பியத்துலேயும் இடம் பெற்றிருக்காங்க, அதைத்தான் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. சித்தர்களுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கொடுத்துருப்பேன். ஸோ இதையும் நான் கொடுக்குறேன், அதையும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கிளாஸ் முடிஞ்சோடனே ஒருக்கா விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாங்கப்பா, ஆனால் அவங்க எல்லாருமே வந்து போவாங்க, ஆனால் வந்து அதில் நானுமே ஒரு சித்தன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. யார் அப்படின்னா பாரதியார், சரியா? தன்னையும் ஒரு சித்தன் வந்து சொல்லிக்கிட்டாரு, சரியா? இப்போ வந்து மொத்தம் வந்து 17 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் 18 பேர் சொல்லுவாங்க பொதுவாகவே, சித்தர்கள் வந்து 18 பேர்னு சொல்லுவாங்க, ஆனால் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சரியா? நம்மளுக்கு கொடுத்ததில் அப்படி சொல்லுவாங்க, அந்த சடங்குகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் சொல்லுவாங்க. சரி, இப்போ சித்தர்கள் சொன்ன மேற்கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொன்ன திருமூலர், அப்புறம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொன்னது திருமந்திரம், சரியா? தன்னை அறிந்த இன்புற வெண்ணிலாவே ஒரு மந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்னு சொன்னது வள்ளலார், சரி? அப்புறம் அட்டம சித்திகள் அப்படின்னு சொல்லி வருவாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அணுவை வந்து இது பண்ணுறது, அது அது வந்து அந்த ஆற்றல் உடையிறவங்க இருப்பாங்க அனிமா அப்படிங்கிறவங்க, சரியா? இப்போ பாருங்களேன் நான் சொல்கிறேன், இதை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துட்றேன். சைட்டில் வெப்சைட்டில் www.tamilinfo.com வெப்சைட்லேயும் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பார்த்து டக்கு டக்குன்னு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அனிமா அனுமை போல வந்து சிறுத்து நிற்கும் ஆற்றல் உடையர்கள், மகிமா அப்படிங்கிறது விரித்து நிற்கும் ஆற்றல் உடையர்கள், லஹிமா அப்படிங்கிறது விதக்கும் ஆற்றல் உடையர்கள், கரிமா அப்படிங்கிறது வியாபிக்கும் ஆற்றல் உடையர்கள், ப்ரோக்ராமியம் அப்படிங்கிறது இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல் உடையர்கள், ஈசத்துவம் படைக்கவும் அடக்கவும் அப்படிங்கிற அதாவது படைக்கவும் அடக்கவும் அந்த ஆற்றல உடையவர்கள், சரியா? வசித்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உலக படைப்புகள் எல்லாத்தையுமே வந்து அடக்கி ஆள்றவங்க தான் வசித்துவம். காம வசித்துவம்னா விரும்பியதை அடையிறவங்க, சரி? அடுத்தது காவியம் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க, இதில் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரமிழ் அப்படிங்கிற பெயரில் வந்து சிவராமலிங்க இலங்கையில் பிறந்தவர் இவர். இவர் தான் எழுதியிருக்கார் பிரமிழ் அப்படிங்கிறத வந்து பாலச்சந்திரன் சிவராமன், தருமன் சிவராமன் போன்ற பல புனைப்பெயர்களில் எழுதியிருக்காரு. ஓகே, லங்கபுரி ராஜா, சிறுகதை தொகுப்புகள், நாலு சித்ராவாசி போன்ற நாடகமும் வந்து வெளியிட்டிருக்காங்க. சிறு உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளையும் வெளிவந்தது, சரியா?
இப்போ வந்து தொலைந்து போனவர்கள் அப்படிங்கிற ஒரு பகுதி இதுலேயும் முக்கியமானதை நான் சொல்லிடுறேன். பாரதிதாசனோட அதாவது இது ஆசிரியராக விளங்குறது தொலைந்து போன ஆசிரியர் விளங்குது அப்துல் ரஹ்மான் தான். அது பாவகை சிந்து வந்து வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக வந்து பணியாற்றிருக்கார். வாணியம்பாடி கவிஞர்களில் ஒருவர். இந்த பால்வீதி நேயர் விருப்பம், பால்வீதி நேயர் விருப்பம், பித்தன், சுட்டு விரல், ஆலாபனை, இதெல்லாம் வந்து இவர் எழுதிய நூல்கள் தான். அதாவது பால்வீதி நேயர் விருப்பம், பித்தன், சுட்டுவிரல், இது எல்லாமே எழுதுனது அப்துல் ரஹ்மான் தான். இவர் எழுதிய நூல்கள் தான். இப்போ பாரதிதாசன் விருது தமிழ் பல்கலைக்கழகத்தோட தமிழன்னை விருது, ஆலாபனை அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்காக சாகித்யானம் விருது எல்லாமே அப்துல் ரஹ்மான் வாங்கியிருக்காரு. சரி, ஆப்கானிஸ்தானோட சேர்ந்த மௌலானா ரூமி என்பவருடைய மனைவி உலக புகழ் பெற்ற பாரசீக ஞான காவியம் ஒன்று வந்து எழுதினார். சரி, அடுத்து வந்து வெள்ளி பாரதம் அப்படின்னு சொன்னாங்க. இது தெரியும், வெள்ளி பாரதம் அப்படிங்கிறது வந்து வெள்ளி புத்திரனார் வடமொழியில் வியாசர் எழுதிய மகாபாரத தழுவிதான் எழுதப்பட்டது. இது குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது குரூப் டூ, இந்த வருஷம் குரூப் டூவில் தான் கேட்டிருந்தாங்க நம்ம எழுதணும். சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பரபதி ஆட்கொண்டான் என்பவரால் ஆதரிக்கப்பட்ட வெள்ளி பாரதம் ஆதிப்பருவம் முதல் பருவம் வரை 10 பருவங்களாக 4357 விருத்தப்பாக்களால் பாடப்பட்ட பாடல்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்து வந்து காஞ்சனை அப்படிங்கிறது 300 புதுமை பித்தனையர் பேர் சோ விருத்தாச்சலம். தமிழ் சிறுகதைகளில் பெரும் மாற்றத்தை வந்து ஏற்படுத்திய காரணத்தால் சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லி போற்றப்பட்டாங்க. காஞ்சனை என்னும் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு வந்து இவரால் எழுதப்பட்டது தான். சரியா, அதுக்கப்புறம் பாருங்க. சான்றோர் சரித்திரம், ராமலிங்க அடிகள் வந்து வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி 7 வயதிலே கவி பாடும் புலமை பெற்றவர், தெய்வமணி மாலை சுந்தரர் ஆகிய நூல்களை வந்து உருவாக்கியவர் இவர். அதுக்கப்புறம் வந்து மனமுறை கண்ட வாசகம், உரைநடை நூலை நமக்கு கூறியவர், ஒளிவில் தொண்டல சதகம் ஆகியவற்றை பதிப்பித்து சன்மார்க்க சத்திய சங்கத்தை வந்து தோற்றுவித்த, தர்மசாலை வந்து தொடங்கினதோ இவர் தான். வல்லால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தாகூரோட கடிதங்களும் நம்ம படிச்சிருக்கோம். முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து கொடுத்துருக்கு. பாரம்பரியத்தில் வேரூனி நவீன மனிதர் என்றும் கிழக்கும் மேற்கும் இணைத்த தீர்க்கதரசி என்றும் அழைக்கப்பட்டவர் தான் இவர். 11 வயதிலேயே கவிதை எழுத தொடங்கினார். 1931 கீதாஞ்சலி எழுதினார். சரி, ஓகே. அதில் 19வது வருஷத்தில் வந்து அந்த இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்றார். ஜாலியன்வாலாபாக் படுகொலையில் வந்து சர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து இவர் திறந்துட்டார். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த படுகொலை நடந்ததுக்கப்புறம் எனக்கு வேணாம் அந்த பட்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 1921 விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தை வந்து இவர் நிறுவினார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குருதேவ் அப்படிங்கிற அனைவராலுமே அழைக்கப்பட்டார் தாகூர். ஜனகனமன அப்படிங்கிற இவர் பாடல் தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கு வரைக்கும் நாட்டு பண்ண நம்ம பாடிட்டுருக்கோம் இன்றைக்கு வரைக்கும். சரியா, அப்போ இந்தியாவோட நாட்டு பெண்ணாகவும் போட்டிருக்காங்க பண்ணு. சரியா, நாட்டு பண்ணாக பாடப்பட்டு வருது. சோனர் பங்களா என்னும் பாடல்கள் அந்த இதெல்லாம் வந்து வங்காளதேச நாட்டு பண்ணாக அவங்க பாடுறாங்க. சரியா, அதுக்கடுத்து வந்து மொழிகளுக்கு அவர் ஆற்றிய தொண்டு வந்து பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். ஒவ்வொரு புள்ளையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்குலாப் அப்படிங்கிறது தான் வந்து அதோட ஆசிரியர். இவருடைய பேர் சாகுல் அமீது. இவருடைய கவிதைகள் ஒவ்வொரு பொருளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இவர் பெயரில் முழுமையாக தோக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பொருளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படிங்கிறதுல இவரோட நூலை வந்து மொத்தமாக தொகுத்துட்டார். சரியா, இவருடைய வண்ணத்துக்கு பிறகு இவர் விரும்பியபடி இவரோட உடல் வந்து அந்த மருத்துவ இதுக்கு வந்து கொடையாக வந்து கொடுக்க சொல்லியிருப்பார் போல். ஸோ அதனால அங்கே போயிடுச்சு. மனோமணியம், மனோமணியை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ இது வந்து பாவடிவ நாடக நூல். நிட்டன் ஆகிய பிரபு 1866 ரசிக வழி, சாரி ரகசிய வழி நூலை வந்து தழுவி 1881 பேராசுதந்திரனார் தமிழில் எழுதினார். 20 கலங்களையும் கொண்டது. 5 அங்கங்களையும் 20 கலங்களையும் மனோன்மணியத்தில் உள்ள கிளைகளையும், அதாவது கிளைக்கதையும் சிவகாமியோட சரிதம் இதெல்லாத்தையுமே இது பண்ணது. சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு ராஜபகதூர் அப்படிங்கிற அந்த பட்டத்தை வந்து சென்னை பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு வழங்குச்சு. ஸோ தமிழக அரசு இவர் பெயரால் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் ஒன்று தொடங்கி நாடக தமிழ் நூல்கள் இல்லை
அதான் இல்லாமல் உள்ள அந்த குறையை வந்து அது நீக்குச்சு, மனோமணியம் தான் நீக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து செல்வி அப்படிங்கிறது, இது வந்து நர்த்தக நடராஜ் அப்படிங்கிற ஒரு நர்த்தகி நடராஜ் அப்படிங்கிற ஒருத்தவங்க விருது பெற்றாங்க, அவங்கள பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. கலைமாமணி விருது இந்திய அரசு சங்கீத நாடக அகாடமி விருது, சாரி சாகித்ய அகாடமி விருது, அப்புறம் சங்கீத நாடக அகாடமி விருது, இந்திய அரசு தொலைக்காட்சியான கலைஞர் விருது, பெரியார் பல்கலைக்கழகத்தோட மதிப்பூர் முனைவர் பட்டம், வெளியுறவு அமைச்சகத்தோட சிறந்த கலைஞர் விருது போன்ற சிறப்புகளை பெற்றவர் நர்த்தகி நடராஜ் நடராஜ் அப்படிங்கிறவர். திருநங்கை தான் இவங்க. இவங்க முத முத கடவுசீட்டு தேசிய விருது மதிப்பூர் முனைவர் பட்டம் பெற்றவர் இவங்க தான். இவங்களுடைய சாதனைகளை வந்து ரொம்ப பெரிய விஷயமா எல்லாருமே பார்த்தாங்க. தஞ்சை கிட்டப்பா என்பவருடைய பரதக்கலையை வந்து முறையாக பயின்றாங்க சரியா. அவங்கள்ட்ட இவங்க வந்து சேலத்தை சேர்ந்தவங்க, பிரித்திகா யாஷினி அப்படிங்கிறவங்க தான் முத திருநங்க காவல் உதவியாளரில் கொஞ்சம் அப்படியே ஒரு அது ஓரியன்டாகவே அப்படியே சொல்லியிருக்காங்க. நம்ம அது ஓரியன்டாகவே கவர் பண்ணி படிச்சுக்கணும் சரியா. மேற்கு வங்கத்தில் வந்து திருநங்கையான ஜோயிதா மோண்டல் அப்படிங்கிறவங்க வந்து நீதிபதியாக நியமிக்கப்பட்டாங்க. இந்த பதவிக்கு திருநங்கை வந்து நியமிக்கப்பட்டது நாட்டிலேயே முத முத அங்கே தான், மேற்கு வங்காளத்தில் தான் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மூன்றாவது பாலினமாக பள்ளி படிப்பை முதல் முதலாக முடித்தவர் யாருன்னா தாரிகா பானு. அவங்க தான் மூன்றாவது பாலினத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிப்பு முடித்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சான்றோர் சரித்திரம் கோல்டு பிடிச்சிருக்கு வேற ஒன்றும் இல்லை.
Yeah.